அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நமக்கு பணக்கார கடவுள் அப்படின்னு சொன்னாலே முதல்ல நமக்கு யோசனை வருவதே திருப்பதி பெருமாள் தான். அந்த திருப்பதி கோவிலுக்கு எந்தெந்த ராசிக்காரர்கள் அடிக்கடி சென்றால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பற்றியும், அந்த ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றியும், மேலும் அந்த திருப்பதி கோவிலில் என்னென்ன விஷயங்கள் நமக்கு மர்மமான விஷயமாக தெரியுது என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதி பெருமாளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி பெருமாளுக்கு போற்றி போற்றி அல்லது நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க. இந்த நிமிடம் அந்த பெருமாளை நினைத்து நீங்க இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் ஒரு விஷயமானது நடக்கும். ஸோ மறக்காம எந்த ஒரு விஷயத்தை நம்பிக்கையோடு செய்து பாருங்க, நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம அந்த வீடியோ பற்றி முழுமையான தகவலை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனையை நம்ம தினத்தரும் சந்தித்து கொண்டு தான் வந்துட்டுருக்கோம். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருட்களை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குமா. அந்த வகையில் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது இந்த கருங்காலி மாலை. இந்த மாலையை அணிவிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பலவிதமான நன்மையான ஒரு விஷயம் கிடைக்கப்பெறும். அதாவது நமக்கு எந்த ஒரு கெட்ட விஷயமாக இருந்தாலும் இந்த மாலையை அணிவித்தோம் அப்படின்னா நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய சேனலில் இந்த கருங்காலி மாலையை ஓனாக சேல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கருங்காலி மாலையை ஒரிஜினலாக அப்படின்ற டவுட்டு உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். அதனால் இந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்பை பார்க்கும் பொழுது நம்ம இந்த கருங்காலி மாலையை கட் பண்ணும் பொழுது அந்த கருங்காலி மாலை வெளியே என்ன தோற்றம் இருக்குதோ அதே தான் உள்ளேயும் இருக்குது. இதே டூப்ளிகேட்டான கருங்காலி மாலையை கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதோட வேறுபாடு நிலை நிறையவே மாற்றத்தோடு தான் இருந்திருக்கும். ஸோ இந்த கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு பயன்படுத்தி வாங்கி ஆர்டர் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே திருப்பதி என்று சொன்னாலே நம் நினைவிற்கு முதலில் வருவது லட்டு தான். அதன் பின்பு தான் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களின் கூட்டம். மேலும் திருப்பதிக்கு சென்றால் திருப்பம் ஏற்படும் என்ற இந்த வாசகத்தை நம்மால் நிச்சயம் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அந்தளவுக்கு தான் இந்த சீனிவாச பெருமாள் நம்மளுக்கு அப்படி ஒரு மாற்றத்தை கொடுத்துட்ருக்கிறாரு. அதே போல் பக்தர்களுக்கு பெருமாள் வேண்டிய வரத்தை வேண்டிய உடனே கொடுக்கும் கலியுக தெய்வமாகத்தான் காட்சி தந்துட்டுருக்கிறாரு. மேலும் எந்த ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு சென்று வந்தால் யோகம் கிடைக்கும் என்பதை பற்றியும், திருப்பதிக்கு பெருமாளை தரிசனம் செய்ய அதிக நேரம் காத்திருப்பது என்ன காரணம் என்பதை பற்றியும் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. பொதுவாகவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் சந்திரனின் சரியான இடத்துல அமைந்து விட்டால் அவர் கட்டாயம் யோக காரகனாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நம்மளுடைய இந்திய நாட்டில் சந்திரனின் தாக்கம் அதிகமாக இருக்கும் பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா அது திருப்பதி மலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சந்திரனின் ஒளி கதிர்கள் அதிகமாக படும் இடம் என்று சொல்லப்படுவது இந்த திருப்பதி மலை அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் தான் இங்கு செல்வ வளம் எப்பொழுதும் நிறைந்திருக்கிறது என்றும் சொல்கிறாங்க. இதோடு மட்டுமல்லாமல் இந்த இடத்துல ஸ்ரீ ராமானுஜரின் எந்திர சக்கரங்கள் பாதிக்கப்பட்டிருப்பது ஒரு காரணமாக சொல்லப்படுது. மேலும் இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் நமக்கு இருக்கும் ஜாதக தோஷமாக இருந்தாலும் சரி, செய்வினை தோஷமாக இருந்தாலும் சரி, புத்திர தோஷமாக இருந்தாலும் சரி, அதற்கான விரைவான தீர்வு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. வாஸ்துப்படி ஒரு இடத்துல வடகிழக்கு மூலையானது பள்ளமாகவும் தெற்கு பகுதி உயரமாகவும் இருந்தால் அந்த இடம் பிரபலம் அடைந்ததாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா சொல்றாங்க. திருப்பதியில் வடகிழக்கில் அருவி பள்ளத்தாக்கு, தெற்கில் மலைப்பகுதியும் இயற்கையாகவே அமைந்து உள்ளதால சொல்லவே தேவையில்லை. செல்வம் கொட்டோ கொட்டென்று கொட்டி பேரும் புகழோடும் உச்சியில் நிற்கிறது. இதுவே ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க.
பிரபஞ்சத்தின் சக்தி நேரடியாக இந்த மலையில் அதிகம் ஈர்க்கப்படுவதால அங்கு செல்லும் பக்தர்களின் மனது நேர்மறையாக சிந்திக்க தொடங்கிவிடுமா, மேலும் தன்னம்பிக்கை தானாகவே அதிகரித்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க. மன குழப்பங்கள் தீர்ந்து விடுகிறது. அதே மனநிலையில் நம் வீடு திரும்பும் பொழுது அந்த சூழ்நிலையில் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அது நமக்கு வெற்றியை மட்டுமே கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக திருப்பதிக்கு நடைபாதையாக நடந்து செல்பவர்கள் மேல் நோக்கி தலை நிமிர்ந்து நடந்து செல்வதால நம் உடலில் இருக்கும் மூலாதார சக்கரங்கள் சீராக இயங்க தொடங்குகிறது. அது மட்டுமில்லாமல் தோல் பிரச்சனை உள்ளவர்களும் சந்நிதி புத்தி உள்ளவர்களும் திருப்பதி மலை மேல் நடந்தே செல்வது மிக நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் திங்கட்கிழமை அன்று திருப்பதிக்கு சென்று தங்கினால் அதிகப்படியான பலன் நம்மளால் அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் திருப்பதிக்கு சென்றால் அந்த மலையின் மேல் 10 மணி நேரத்திற்கு மேல் இருந்து தரிசனம் செய்வது பக்தர்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் என்று ஒரு சாஸ்திரமும் இருந்துட்டு வருது. இதனால் தான் பக்தர்கள் ஒரு இடத்தில் வைத்து பல மணி நேரங்கள் கழித்து பெருமாளை தரிசனம் செய்வதற்கு அனுப்பி வைக்கிறார்களாம். மேலும் பெருமாளை தரிசனம் செய்வதற்காக காத்திருக்கும் அந்த சமயத்தில் பெருமாளை மனதார நினைத்து அந்த புண்ணிய பூமியில் தியானம் செய்வது நமக்கு பல கோடி புண்ணியத்தை தேடி வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இது நம்மளால் பல பேருக்கு புரிவதே கிடையாது. திருப்பதிக்கு சென்றால் அந்த குடோனில் போட்டு அடைத்து விடுவார்கள் என்று திட்டிக் கொண்டிருப்பவர்கள் ஏராளம். இனியாவது திருப்பதிக்கு சென்றால் அந்த புண்ணிய இடத்தில் மனதை அமைதியாக வைத்து தியானம் செய்து பழகிக் கொள்ளுங்க. குறிப்பாக மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், விருச்சிகம், மகரம், மீனம் இந்த லக்னத்தில் கொண்டவங்க பெருமாளை எப்பொழுது வேண்டும் என்றாலும் திருப்பதி சென்று தரிசனம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. மேலும் சிம்மம், தனுசு, கும்பம் இந்த 3 லக்னத்தில் கொண்ட ராசிக்காரர்கள் வருடத்திற்கு 1 முறை மட்டுமே பெருமாளை தரிசனம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி கோவிலுக்கு அடிக்கடி செல்லக்கூடிய ராசிக்காரர்கள் யார், அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றியும், மேலும் திருப்பதி கோவிலை பற்றிய பல மர்மமான விஷயங்களையும் தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். திருப்பதி ஏழுமலையான் சுவாமிக்கு சமர்ப்பிக்கப்படும் மலர்கள், வெண்ணெய், பால், தயிர், துளசி உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட ரகசியமான கிராமத்தில் இருந்து மட்டும்தான் வந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் திருப்பதி அருகில் உள்ள இந்த கிராமம் மிகவும் பாதுகாக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. மிக சிறிய இந்த கிராமத்தை இதுவரை யாரும் பார்த்தது கூட கிடையாது. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் தவிர வேறு வெளியாட்கள் யாரும் அங்கு செல்வதில் அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கருவறையில் இருக்கும் ஏழுமலையான் நின்ற கோலத்தில் காட்சியளிப்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆனால் இவர் இருப்பது கருவறையின் மையப்பகுதியில் கிடையாதாம். கருவறையின் வலதுபுறம் உள்ள ஒரு ஓரத்தில் தான் பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பெருமாளின் தலைமுடி மிக மென்மையாகவும் நீண்டதாகவும் மட்டுமல்லாமல் அப்படியே அச்சு அசலாக உண்மையான முடியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு முறை சீனிவாச பெருமாளுக்கு காயம் ஏற்பட்ட பொழுது கந்தரவ இளவரசியான நீலதேவி தனது முடியில் ஒரு பகுதியை எடுத்து அவர் வைத்து காயத்திற்கு பெருமாளிடம் கட்டு போடும்படி சொல்லியிருக்காங்க. பெருமாளும் அதை ஏற்றுக்கொண்டாராம். அவளது அன்பை கண்டு மகிழ்ந்து அதை ஏற்றுக்கொண்ட பெருமாள் அன்று முதல் திருமலைக்கு வரும் பக்தர்களுக்கு தங்களின் வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று வேண்டுதல் நிறைவேறிய விட்ட பிறகு மொட்டை போடும் பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க பக்தர்கள். மேலும் பெருமாளின் விக்கிரத்திற்கு அருகில் காது வைத்து கேட்டோம் அப்படின்னா ஓயாத அலை சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குமா. இது நம்ப முடியாத ஒரு விஷயமாக தான் இன்றளவும் நிலவி வந்துட்டு இருக்குது. மேலும் பெருமாளுக்கு முன் மண்விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டேதான் இருக்கும். இது யார் எப்பொழுது ஏற்றி வைத்தார்கள் என்பது இதுவரை யாருக்கும் தெரியாத ஒரு மர்மமான விஷயமாக தான் இருந்துட்டு வருது. ஆனால் பல காலமாக இது அணையாமல் எரிந்து கொண்டே இருப்பது ஒரு தனி சிறப்பாக சொல்றாங்க. அதே போல பல வருடங்களுக்கு முன் 19ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதியில் ஆண்ட மன்னன் ஒருவர் கொடூர குற்றம் புரிந்த 12 பேருக்கு மரண தண்டனை விடுத்திருக்காரு. அந்த 12 பேர் மன்னரின் உத்தரவின் பெயரால் தூக்கில் தொங்கவிடப்பட்டிருக்காங்க. அவர்கள் இறந்த பிறகு அந்த குற்றவாளிகளின் உடல்கள் வெங்கடேச சுவாமி கோவில் சுவற்றில் தொங்கவிடப்பட்டது. அந்த சமயத்தில் பெருமாளே அந்த மன்னர் முன் தோன்றியதாகவும் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் நம்ம திருப்பதி கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோ
பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்போம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் திருப்பதி பெருமாளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.